ஆஸ்பர் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதன்படி 32.1% இந்தியன் பாப்புலேஷன் இருக்க குழந்தைகளுக்கு மால்நியூட்ரிஷன், தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பீப்புள்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தில் இருக்குது. இப்போது இது துறை வாரியாக இருக்குது. நான் ஸ்டார்ட் அப்பாக என் பிஸ்னஸை தொடங்கும்போது நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் என்விரான்லேருந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் தரோம். என்ன சர்வீஸ்? என்விரான் ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தரோம். அதாவது அவங்க ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், அவங்க இது தேவையான லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் இதுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸ் நாங்கள் ஃப்ரீயாக தரோம். வாவ், ரைட். அப்புறம் அவங்க ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம், இந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்து மார்க்கெட் பண்ணலாம். மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆர்டர் வருதா, அந்த ஆர்டர் எங்களோட வேர் ஹவுஸ்க்கு ஆர்டர் அவங்க அனுப்பிச்சிடலாம். ஓகே, நாங்கள் அவங்க கஸ்டமருக்கு ஆர்டர் அனுப்பிச்சிடுவோம். வேர் ஹவுஸ் வந்து அனுப்பிடுவீங்க? அனுப்பிச்சிடுவோம். சூப்பர். அது இல்லாமல் பேமெண்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி, ஓகே, இல்லை வந்து என்ன பேமெண்ட் அவங்களோட கஸ்டமர் விரும்புகிறாங்களோ அந்த பேமெண்ட்டை வாங்கி ஓகே இவங்களுக்கு செட்டில் பண்ணுவோம். Environ Life Science Limited, partnering for life. Hi, hello, நான் உங்க ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது Environ Life Science Limited. மிஸ்டர் சந்தோஷ் சார் நம்ம கூட இருக்கிறாரு. என்விரான குழந்தையிலிருந்து வளர்த்தி 11 வயசு ஒரு பருவத்தை அடைய வச்சிருக்கிற மிஸ்டர் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார், ஹவ் ஆர் யூ? குட். ஓகே, என்விரான் அப்படிங்கிற ப்ராடக்ட் எதுக்காக ஆரம்பிச்சிங்க, என்ன ஒரு மோட்டிவ்னால இதை ஆரம்பிச்சிங்க? என்விரான் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ 11 வருஷம் ஆயிடுச்சு. இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், அதுக்குன்னு ஏன் அந்த நிறுவனம் இருக்குன்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், நோக்கம் இருக்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா பசித்து இருக்கிறது அவங்களோட வேலை. ஒரு மருந்து நிறுவனம் இருக்குது அப்படின்னா நோய்த்து இருக்கிறது எங்களோட வேலை. அஸ் அ கம்பெனி கோயம்புத்தூர்லேருந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகணும் எங்கள் நோக்கம். ஒரு 100 கோடி மக்களுக்கு குறைந்த விலையில் உயரிய தொழில்நுட்பத்தோட மிகச்சிறந்த குவாலிட்டியோட ப்ராடக்டை தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த இலக்கு நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ 11 வருஷம் ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ரொம்ப கம்மி. ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்குலாம் வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நிறுவனத்தை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கட்டமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால இங்கே இருக்க நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபார்மா கம்பெனி உருவாக்குன பெருமை நமக்கு இருக்குது. கோயம்புத்தூர் மக்களுக்கும் இது ஒரு பெருமையடைகிற தருணமாக ஒரு நாள் மாறும், இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. சந்தோஷம், நீங்கள் முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் இருக்குன்னு நினைக்கிறேன், பிஃபோர் கொரோனா வந்து ஒரு நான் எப்போ பார்க்கும்போது உங்களோட விஷயம் என்னென்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிம்பீங்க. அது வந்து திருப்பூர் வள்ளுவனுடைய வார்த்தையில் இருக்கிற இது என்னென்னா மருந்துக்கு இம்பார்ட்டண்ட்டு விட மருந்து உணவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இப்போ மருந்தை தாண்டி ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு பவுடரையும் நீங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் சொன்னேன், ஒரு மருந்து நிறுவனத்தோட வேலை வந்து நோய் தீர்க்கு. அது மட்டும் இல்லை, நோய் வராமல் காக்கிறதும் ஒரு மருந்து நிறுவனத்தோட வேலை தான். ஸோ அப்போ வந்து ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சளி காய்ச்சல் இல்லை வந்து பெரிய நோய்கள் கேன்சர், ஒரு இருதய பிரச்சனை, ஒரு சுகர் பிரச்சனை, இதுக்கு நம்ம மருந்து தரோம். அந்த மருந்து வந்து அந்த சுகத்தை அளிக்குது, குணத்தை அளிக்குது. அது போல் ரைட், இப்போ நோய் வந்துடுது, அதுக்கான தீர்வாக என்விரான் தந்துட்டுருக்கு. அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்போது நோய் வராமல் இருக்க ப்ரிவென்ஷன் மெத்தட் என்னெல்லாம் பண்ணலாம், அப்போது ப்ரிவென்ஷனை ஒட்டி பண்ண ஒரு ஒர்க்கு தான் இந்த என்விரான் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸு. அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணித்தரோம். இதனால் நோய் வரதை குறைக்கணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம்.
என்விரான் வெல்னஸ் ப்ராடக்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதில் என்னென்னலாம் நம்ம தயாரிக்கிறோம்? இப்போ வந்து விட்டமின் அண்டு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், சிரப்ஸு, கேப்சூல்ஸ், இது எல்லாமே நியூட்ராசுட்டிக்கல் ப்ராடக்டாக, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸாக நம்ம பண்ணுறோம் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவலோட. ஓகே, எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டுன்னு சொல்கிறப்ப தான் சந்தோஷம் எங்களுக்கு ஒரு இது. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இதுக்கு வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படாது இல்லைங்களா? ஆமாம், இது வந்து நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்டுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படாது, பட் டாக்டருமே இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ப்ரிவென்ஷனுக்காக. ஓகே, ஸோ இப்போ இது ஆஃப்டர் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் வரதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தெரிஞ்சிருந்த அப்போது, இப்போ கோவிடுக்கு அப்புறம் பண்ணால் எல்லாருக்குமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல டயட் மெயின்டைன் பண்ணணும், நமக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த மக்களோட எண்ணத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் நம்ம இந்த என்விரான் வெல்னஸ் ப்ராடக்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸை தரோம். ஓகே, என்விரான் வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ராடக்ட் தயாரிக்குது அப்படின்னு சொன்னால், என்விரானோட மோட்டு ஒரு குறிக்கோள் இருக்குமில்ல சந்தோஷ், அது வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, யாருக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷான், ஆஸ் பர் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதன்படி 32.1% இந்தியன் பாப்புலேஷன் இருக்க குழந்தைங்களுக்கு மால் நியூட்ரிஷன், தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஓகே, அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பீப்புள்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தில் இருக்குது. இப்போது இது துறை வாரியாக இருக்குது. இப்போ ஒரு டயபெட்டிக் டாக்டர் இருக்கிறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கார்டியாலஜி பேஷண்ட், ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட், ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸு, கேப்சூல்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாமே சப்ளிமெண்டேஷனாக கொடுக்கறது உதவியாக இருக்கும். ஏன்னா சரிவிகித உணவு, இப்போ டெய்லி பேசிஸில் எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அப்போ இது வந்து ஒரு மாற்று தீர்வாக இருக்கும். பொதுவே நம்ம ப்ரோட்டீன் பவுடரை பொறுத்த வரைக்கும் சாதாரண வெகுஜன மக்களுக்கு, அதாவது மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸுக்கு கூட ஓகே, பட் ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளும் அதுக்கு கீழே இருக்கிற நம்மளோட தினசரி ஒரு கூலி தொழிலாளியும் அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்தை, நீங்கள் எந்த மாதிரியான விஷயமா அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 76% பேர், இது எல்லாமே ஆஸ் பர் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் டேட்டா. ஓகே, 76% பேருக்கு நல்ல ஹெல்த்தியான டயட் எடுக்கிறதுக்கான பண வசதி கிடையாது. இட்ஸ் ட்ரூ, ரியலி உண்மை. நீங்கள் நான் ஒரு மாதம் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும்னு நினச்சாலே குறைஞ்சது ஒரு 6,000 to 10,000 இல்லாமல் என்னால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க முடியாது. திஸ் இஸ் த ப்ராக்டிக்கலி இருக்கிற ஒரு ஆளுக்குன்னா, அப்போ ஒரு ஃபேமிலிக்கு எப்படி இது அஃபோர்டபுளாக இருக்கும்? ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடரை நம்ம லோக்கலாக தயாரித்தோம் அப்படின்னா நம்மளால் விலை கம்மியாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை கோயம்புத்தூர்னு பண்ணுறதுனால இப்போ தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இது மிக குறைந்த விலையில் நம்மளால் தர முடியும். இப்போது நிறைய டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பேஷண்ட்டுக்கு மிக குறைந்த விலையில் மருந்து தரணும், தன்னோட பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட் குறைந்த விலை தரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் செய்கிறதுக்கான வசதி இல்லை. அப்போது என்விரான் கூட நம்ம வந்து ஒரு டாக்டரோ ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸோ அவங்க வந்து அசோசியேட் பண்ணாங்க அப்படின்னா இதை மிக குறைந்த விலையில் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தர முடியும். உற்பத்தி பண்ணி தரோன்னு சொன்னால் அந்தந்த டாக்டர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க பிராண்டில் தருவோமா சந்தோஷா, இல்லை நம்ம பிராண்டில் தரமா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, அது டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ ஸ்டார்ட் அப்போ, ஓகே, எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்டர்பிரனர், ஓகே, வர என்கொயரியை ஒரு பிஸ்னஸ் என்கொயரியை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் எடுத்துக்கலாம், டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு சோடியம் பொட்டாசியம் கம்மியாக இருக்கணும் அவங்க டயட்டில். அப்போது ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, அப்போது சோடியம் பொட்டாசியம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர் நமக்கு தேவைப்படுது. அப்போது இந்த கம்மியாக இருக்கிற மாதிரியான இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து வேணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணும், மார்க்கெட்டில் இந்த மாதிரி என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, அதில் டயாலிசிஸ் பேஷண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கா இல்லையா, அப்போது இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவல் இந்தியா கவர்மெண்ட் படி ரெக்கமெண்ட் டெய்லி அலவன்ஸ் ஆர்டிஏவோட அப்ரூவல் படி எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த லேபிள் கிளைமில் என்ன இருக்கோ அதன் மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தரலாம். இதனால் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு பூனேல இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அவங்களோட உடல்நிலையில் மாற்றங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டு ப்ரோட்டீன் பவுடர்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி.
நீங்கள் சொன்னீங்க உலகத்தரம் வாய்ந்த ஒரு கம்பெனிக்கு காம்பிடேட்டிவாக நம்ம பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு நம்மளோட பொருள் மேலே நம்மளுக்கு தரமான பொருள் நம்ம சூஸ் பண்ணுறோமா? அப்படி தான் நம்ம கொடுத்தா, ஏன்னா கம்மியான விலை கொடுக்கறதுனால கேட்குறேன். இப்போ வந்து ஹை குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்டு ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன் பவுடர் செய்கிறதுக்கு. இப்போது ஒரு ப்ரோட்டீன் பவுடரில் காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட் ப்ரொஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராடக்ட் நமக்கு நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க, அந்த ரா மெட்டீரியலை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, அப்படி அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம அப்ரூவ்டு வெண்டர் நம்ம வச்சுருப்போம். அப்போ அந்த அப்ரூவ்டு வெண்டர்ஸ்டேன் தான் நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்குவோம். அவங்க ப்ராடக்ட் நமக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த ப்ராடக்ட்டு நாம் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் நம்ம ஃபேக்ட்ரி வந்திருக்கா அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் அனுப்புவோம். ஸோ ஹை குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்டு தான் இந்த உலகம் தர வாய்ந்த ப்ராடக்டை உறுதி செய்யும். ஓகே சந்தோஷ் சார், நம்ம இந்த விஷயத்தை வந்து நிறைய பேசுகிறப்போ அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கா என்னங்கிறது தானே. இப்போது நம்ம இப்போது கோயம்புத்தூரில் இருக்குது, இப்போது இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு பிக்கஸ்ட் சக்ஸஸ் இன் மெடிசன் ஃபீல்டு வந்து அப்படின்னே சொல்லலாம். என்விரானோட 11 வருஷத்துக்கு கிடச்ச கிஃப்ட் இப்படி ஒரு நீங்கள் கம்பெனியை வந்து ஹிமாச்சல பிரதேசத்துலேயே ஸ்டார்ட் பண்ண, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹிமாச்சல பிரதேசத்தில் நம்ம இந்த ஃபேக்ட்ரி பண்ணியிருக்கோம், என்விரானோட ஃபேக்ட்ரி. ஸோ இது நம்ம வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு கம்பெனியுமே முக்கியமாக ஃபார்மசூட்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த 100 பேருமே இந்த ஃபேக்ட்ரியில் 18 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஃபேக்ட்ரியை தான் நாங்கள் வந்து அண்டர்டேக்கிங். சூப்பர். ஸோ அதனால் என்ன அப்படின்னா அந்த 100 பேரும் ரொம்ப அனுபவத்தோடு இருக்கிறாங்க. இந்த ஒரு இங்கே பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எஸ்ஓபி இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அதையை தாண்டி அவங்களுக்கு அதில் மனப்பாடமாக தெரியும். அதுதான் இதில் ஒரு முக்கியமான. அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸுக்கு இன்னொன்று சூப்பர். அடுத்து ப்ராசஸ். இப்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். பீப்புள், ப்ராசஸ், அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார்மசூட்டிக்கல் நம்ம பண்ணும்போது அப்படின்னா கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி. நம்ம ஆப்ரேஷன் தேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கேன். ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளார ஏர் எப்படி வரும், உள்ளார எவ்வளோ க்ளீனாக இருக்கும், ஓகே, இது மாதிரி என்டையர் ஃபேக்ட்ரி இருந்தால் வா அந்த அளவுக்கு இந்த ஃபேக்ட்ரி இருக்கும். சூப்பர். ஸோ உள்ளார வரக்குள்ளைய ஏரை கூட ஃபில்டர் பண்ணி ஹெப்பா ஃபில்டர் போட்டிருக்கோம். யூஸ்வலாக ஆப்ரேஷன் தேட்டர் தான் ஹெப்பா ஃபில்டர் போட்டிருப்பாங்க. இது என்டையர் ஃபேக்ட்ரி பூராவே ஹெப்பா ஃபில்டர் போட்டிருக்கு. ஹெச்விஎஸ்சி இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு ஒரு ரூம்லேயும் இங்கே ஃபேக்ட்ரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 1 ஹவருக்கு 8-10 ஏர் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரூமில் எவ்வளோ ஒரு ஏர் வருது அப்படின்னா 1 ஹவரில் 8 டைம் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. அதே போல் ஒரு ரூமில் என்ன ஏர் இருக்கோ அடுத்த ரூமில் வேற ஏர் தான் இருக்கும். ஓகே. அதே ஏர் ஒரு ரூமில் இருக்காது, புது ஏர், புது ஏர் தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த ரூமில் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ப்ராடக்ட் ஆகிட்ருக்கும், இன்னொரு ரூமில் ஒரு ப்ராடக்ட் ஆகிட்ருக்கும். இங்கே பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு அங்கே போகக்கூடாது. ஓகே. அதனால் ஒரு ஒரு ரூமும் செப்பரேட் ஏர் ஸோனாக இருக்கும். சூப்பர். எங்களுக்கு நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி சொல்கிறப்போ ஒரு நாள் அந்த கம்பெனியை நீங்கள் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு காட்டுவீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க சார், உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோட்டீன் ப்ராடக்ட் எப்படி தயாராகுதுங்கிறத மட்டும் எங்களுக்கு காமிச்சுக்கணும். வாங்க நம்ம நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ள போகலாம். தேங்க்யூ. ஹலோ சார், ஷூவு தலைக்கு ஏப்ரானு எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்க, எதுனால? இது ஆஸ் பர் எஃப்எஸ்ஐ நார்ம்ஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ கவர்மெண்ட் என்ன நார்ம் செட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சூப்பர். ஸோ வந்து நம்ம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம், சப்ளிமெண்ட்டில் தான் இது வருது. ஸோ அப்போ நம்ம ஹேர் ஃபாலோ ஆகக்கூடாது, நம்ம டஸ்ட்டு வெளில போயிட்டு வரோம். ஸோ வந்து ஓகே டஸ்ட்டு வந்து உள்ளார வரக்கூடாது, அதுக்காக நம்ம எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸாக பண்ணிடுறோம். சூப்பர். சந்தோஷ் சார், உள்ள என்ட்ரியே ஆம்பியன்ஸும் நீங்கள் கம்பெனி எப்படி ஒரு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க விஷயத்தை காமிச்சிட்டீங்க. எங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் சார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் சிப்ராண்டோ நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ 2009 ஓகே 2013 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணேன். ஓகே. 2013 ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு 4 மெடிசன் வாங்கி விற்கிற ஒரு ஆண்டர்பிரினராகவோ இல்லை ஒரு ஏஜென்சியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் எப்படி ஒரு மெடிசன் தான் ஸ்டார்ட் பண்ணணும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
இல்லை அதுக்கு சிப்லாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, சிப்லா வந்து ஒரு 1935 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஓகே. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களோட பாரம்பரியம், அவங்க எப்படி அந்த நிகழ்வு நடத்துகிறாங்க, அதுக்கான டெடிக்கேஷன், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டிலேருந்து கட்டமைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அதோட வெளிப்பாடு தான் இந்த நிறுவனம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், சிப்லாவில் அது ஒரு காலேஜ்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஐ ஸோ ப்ரௌட் ஆஃப் தட் ஐ ஒர்க் இன் சிப்லா. எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற உங்களோட மேனேஜருக்கோ உங்கள் ஓனருக்கோ நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கணும். அதே போல் அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை 100% கேட்டாங்கன்னா நீங்கள் 300% பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது உங்களுக்கு அந்த வேலையை பெட்டராக செய்ய முடியும். ஸோ அதுதான் எனக்கு வந்து, நான் அப்போ என்ன பண்ணேன்னா, சிப்லாவில் எப்போ எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அது 100% கேட்டாங்கன்னா 300% பண்ணுவேன். அதுதான் இந்த வளர்ச்சி காரணம். சந்தோஷ் சார், நீங்கள் உங்களோட கர்வம் தெரியுது. அந்த 300% வந்து நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு கம்பெனியை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ இது இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட வர எம்ப்ளாயிஸுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க, அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயுமே என்னோட இன்டர்வியூ ப்ராசஸில் அவங்க 80% மேலே மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். நான் என்ன ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன்னா, 10th and 12th அவங்க 80% மேலே மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சீரியஸான பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்காக 80% கீழே தான் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க காலேஜ்லேயும் மற்ற இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு அகாடமிக்கை மட்டுமே வச்சு ஃபர்ஸ்ட்டு நான் டிசைட் பண்ணுறேன். இது இல்லாமல் சரி, ஒருவேளை அகாடமிக்கில் அவங்க சரியாக பண்ணலை, ஆனால் ஒரு டாஸ்க்கு அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்களோ, அந்த வேலையில் அவங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களோ அது ரிலேட்டடாக ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க்கு அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னா வேலை கேட்போம். ஒன்று 10th மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க 10th என்ன ஸ்கோர், 12th என்ன ஸ்கோர், காலேஜில் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் என்ன ஸ்கோர், சரி இது 3 சரியாக பண்ணல பரவாயில்ல, ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் நல்லா செஞ்சு அதில் அவங்க நான் சீரியஸ் நான் டிசிப்ளின் எந்தெந்த வேலையை கொடுத்தா நான் சரியாக செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள வேலைக்கு எடுத்துப்போம். இது ஆனால் இது நான் கோர் ஜாப், அதே கோர் ஏரியா பார்மா ப்ரொடக்ஷன் இல்லை வந்து ரொம்ப சயின்டிஃபிக் ஏரியானா, அந்த சயின்டிஃபிக்கில் அந்த ப்ராப்பரான டிகிரிஸும் அதில் ப்ராப்பரான சம் நாலேஜும் இருந்தால் அப்படி தான் வேலைக்கு சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம லைஃப் சயின்ஸு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்போது ரொம்ப ப்ராப்பரான தகுதியுள்ள நம்பர் தான் நம்ம வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதில் முக்கியமானது, எம்ப்ளாயீஸ் எப்படி ட்ரீட் பண்ண போகிறீங்கிறதும், நீங்கள் எப்படி ஒரு கம்பெனியை ரன் பண்ண போகிறீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரினரையோ ஒரு பெரிய கம்பெனி ஓனர்ஸோ எங்களால் போய் பார்க்க முடியுமோ, அதை விட நீங்கள் வந்து அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது நம்ம ஒரு என்ன, இன்னைக்கு வேணால் சின்ன கம்பெனியாக இருக்கிறோம், பட் உங்களோட ஏம் எல்லாமே என்ன ஹேவ் டு பி 1000+ எம்ப்ளாயீஸ் கம்பெனியாக இருக்கணுங்கிறது தான். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். இது வந்து ஒன்ஸ் இந்த வேலை ரெண்டுமே ரா மெட்டீரியல் இறங்கினோடனே லெபார்டரிக்குள்ள வந்து ப்ராடக்ட் போய் செக் பண்ணிடுவோம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக. ஆமாம், என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிச்சனில் இருக்கோம், கிச்சனில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்
மஞ்சள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மோந்து பார்த்தோ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே பாரமாலையோ நியூட்ராசூட்டிக்கல்லையோ வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வெள்ளை கலர்லையோ மஞ்சள் கலர்லையோ தான் இருக்கும், ரெண்டே கலர் தான். ஆமாம், ஓகே. அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் அது என்ன மாதிரியான மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்தோடனே அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் மெட்டீரியல்ங்கிறத விட அதோட குவாலிட்டி நம்ம இங்கேயே செக் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். எஸ் அந்த சார், லெபார்ட்ரி உள்ள ப்ராடக்ட் எப்படி வருது, லெபார்ட்ரியில் எப்படி செக் பண்ணுறோம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்பென்சரி ஒர்க் வேறு நீங்கள் தனியாக சொன்னீங்க, சாரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் லெபார்ட்ரிக்கு போனதுக்கப்புறம்? இப்போ வந்து நம்ம இந்த ஃபேக்டரியை பொறுத்தவரையில் ப்ரோட்டீன் பவுடர், சிரப்ஸ், ஓகே, கேப்சிக்ஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ ப்ரோட்டீன் பவுடராக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை, இது பேர் ரிபன் பிளண்டர். ஓகே, இந்த பிளெண்டரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்கோ, என்ன ஆர்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணுமோ அதை இதில் நம்ம பண்ணிடுவோம், மிக்ஸ் போட்டுருவோம். ஓகே, ஸோ தென் இது மிக்ஸ் ஆகிடும். இதுக்கும் டைம் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் தான் இது ஈவனாக மிக்ஸ் ஆகும்னு சொல்லி. ஓகே, ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணுற மிஷின், ரிபன் பிளண்டர் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலி பிளெண்டர். ஆமாம், ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் வந்து கோட் ஷூட் போட்டுக்கிறேன், நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இப்போ ப்ரொடக்ஷன் நீங்கள் இல்லை, அதனால நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் ஆயிருமில்ல ப்ரொடக்ஷன், கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான உடைகள் அணிஞ்சிட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளே வரணும். ஓகே, சூப்பர், நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வருமா, இதுக்கு அடுத்த மிஷின் போயிடும்? இல்லை, அதாவது என்னப்பா, இப்போ பிளெண்ட் பண்ணுறதுல வெட் பிளண்டிங், ட்ரை பிளண்டிங் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ அது வெட் பிளண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணணும். ஓகே, வி ஹேவ் அ ட்ரையர் மிஷின், அதுக்கு நம்ம ட்ரையர் பார்ப்போம். ட்ரே ட்ரையர், ஓகே, இதில் வந்து ஹீட் வரும். ஓகே, அப்போ அங்கே வெட்டாக இருந்தக்கூடிய அந்த மிக்சர்ஸ் வந்து இதில் வச்சோன்னா ட்ரை ஆகிடும். ஓகே, இதுக்குள்ளார 24 ட்ரேஸ் இருக்கு, அதனால இது 24 ட்ரே ட்ரையர். 24 ட்ரே ட்ரையர். ஆக்சுவலாக நான் வீடியோ ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்ருக்கேன் சந்தோஷ் சார், ரொம்ப ஃபார்முலாக போகுது ஃபார்மசியாக. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஓவன் தானே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓவனில் பெரிய சைஸ் ஓவன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, ஓகே. இதில் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகே, வந்து இவ்வளோ டைமில் வேணும், ஓகே, நேரம் ட்ரை ஆகும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை நம்ம கேப்சூல் பண்ணுறதுக்காகவோ, ஓகே, இல்லை ப்ரோட்டீன் பவுடருக்காகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த மிக்சர் பண்ணோம் இல்லையா? ஆமாம், அது சூடாக போட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஓகே, ட்ரை ஆனதுக்கப்புறம் அது லங்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போ இதை உடைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அந்த 24 ட்ரை ட்ரையர், அதில் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். ஆமாம், இப்போ லம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லம்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து லம்ஸை உங்களுக்கு பிரேக் பண்ணி பவுடர்ஸாக மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, இது பிளெண்டிங் மிஷினு, சூப்பர். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் சந்தோஷ்? இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ட்ரை இது பிரேக் பண்ணிட்டோம். ஓகே, அதை சீவ் பண்ணணும். நமக்கு என்ன சைஸிங்கில் வேணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, நம்ம வீட்டில் இருக்க சல்லடை மாதிரி. ஓகே, இது பிக் சைஸ் சல்லடை. ஆமாம், ஸோ இதில் வந்து நம்ம என்ன சைஸில் வேணுன்றதை பண்ணோம்னா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து கிராம்ஸ் ஆகும், ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆகும். ஓகே, என்ன மாதிரி வேணும்னு கஸ்டமர் டிஃபைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி கிடச்சிடுவோம். சூப்பர் சந்தோஷ். சந்தோஷ், ப்ராடக்ட்டு விட எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எதுனால இந்த எஸ்எஸ்ல வச்சுருக்கோம், இது என்ன? இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆஸ் பர் நியூட்ராசூட்டிக்கலில் எஸ்எஸ்ஐ நாம்ஸ் படியோ இல்லை பார்மா நாம்ஸ் படியோ நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் நம்ம என்ன மெட்டீரியல் போட்டாலும் அது ரியாக்ட் ஆகாது. ஓகே, ரியாக்ட் ஆகாது, சூப்பர். அதுக்கு தான் எஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் சந்தோஷ். சந்தோஷ், இது முடிச்சதுக்கப்புறம் பேக்கிங் வந்து இங்கேயே இருக்கா, நம்ம இது முடிச்சுட்டு வெளியே கொண்டு போகிறோமா? இது ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் நம்ம பார்க்குறோம் இப்போ. ஓகே, பவுடர் நம்ம வெளில நம்ம தனியாக பேக்கிங், பேக்கிங் தனியாக இருக்கு. சூப்பர் சார். ப்ரொடக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க, எப்படி ட்ரை பண்ணுறீங்க, எப்படி பவுடர் ஆக்குறீங்கன்னு தாண்டி பாட்டிலில் மாற்றி எப்படி பேக் பண்ணுறீங்கிற வரைக்கும் இங்கேயே உள்ளே வச்சுருக்கிறீங்க எங்களுக்கு. இது என்ன ப்ராசஸ், இதில் எப்படி நீங்கள் அந்த பேக்கை லாக் பண்ண போகிறீங்க, எப்படி சீல் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சீலிங் மிஷின் நம்ம வச்சுருக்கோம். இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்மளோட ஸ்மால் ஃபெசிலிட்டி. ஓகே, ஸ்மால் ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஃபெசிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். இந்த லார்ஜ் ஆர்டர் நம்ம ஹிமாச்சல் ஃபேக்டரியில் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கேப்சூல் சீலிங். ஓகே, இதில் வந்து நம்ம 60 கேப்சூல் பக்கம் ஃபில் பண்ணி இதை சீல் பண்ணுவோம். ஓகே, இதே போல் ப்ரோட்டீன் பவுடர்னா இதுவே பெருசாக இருக்கும். ஓகே, அதை நம்ம சீல் பண்ணுவோம். ஓகே, இதை சீல் பண்ணி கொடுங்கம்மா. இது
ஃபீல் ஆயிடுச்சுங்களா? சந்தோஷம், இது எப்படி நாங்கள் மூடிக்கு மேலே வச்சுட்டு இது பண்ணுறீங்க, அது என்ன டெக்னாலஜி? நாங்கள் இத்தனை நாள் எப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா பாட்டில் இப்படி வச்சிருக்கோம், இதை வந்து சீல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி அனுப்பிவிடணும். பட் நீங்கள் மூடியை போட்டுட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு சீல் அடிக்கிறீங்க. ஆமாம், எதுக்காக இப்படி பண்ணுறோம்? இது வந்து வாட் சீலிங். ஓகே, ஸோ இதனால் என்ன அப்படின்னா வந்து கண்டாமினேஷன் கம்மியாக இருக்கும், 100% நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஹேர் வெளியே போகாமல் இருக்கும். ஆமாம், அதுதான் அந்த கண்டாமினேஷன் சொல்கிறீங்க. சூப்பர் சார். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பேக்கிங்கு. பொதுவே வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தையெல்லாம் கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரியான சின்ன டெய்லி யூஸ் பண்ணுற பேக்கு இது எப்படி பேக் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார், இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இந்த துறையில புரோட்டீன் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே, அதனால தான் நான் கேட்டேன் இந்த குவெஸ்டின். ஓகே, ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. சோ இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபார்மசூட்டிகல் கம்பெனிய கட்டமைச்சு எடுத்துட்டு போறது அப்படிங்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. ரொம்ப சிரமம். இன்னொரு ரீசன் அப்படினா, இங்க வந்து இது தெரிந்த இதற்கான நாலேஜ் உள்ள ஆட்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க நாங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு. பட் இதுவே நம்ம ஹிமாச்சல் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, அங்கே அதுதான் ஒரு ஹப். சப்ப என்ன அப்படின்னா, நமக்கு அது தெரிந்த நாலேஜான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்த செய்யறது ரொம்ப எளிமையா இருக்கும். கரெக்ட். இன்னொன்று, இந்த ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலையும் அப்டேட் தேவை, பட் ஆனால் மெடிசின் ஃபீல்டுங்கிறப்போ டெய்லி அப்டேட் இருக்குங்களா, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு கூட ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் எப்பவுமே தயாராக இருப்பீங்களா சந்தோஷம்? அதுக்கு எப்படி ரெடி ஆகுவீங்க? இல்லை இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் டீம், அந்த ஆர்என்டி டீம் ரெண்டு டீம் வச்சுருக்கோம், அப்புறம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டீம்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டீமோட வேலை என்ன அப்படின்னா, ரெகுலராக கவர்மெண்ட் வெப்சைட்டை, எஃப்எஸ்சி வெப்சைட்டு, சிபிசிஎஸ் வெப்சைட்டு செக் பண்ணி அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் பார்க்கணும். இதுக்கு முக்கியமான ஐடிஎம்ஏ, இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன், அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அவங்க வாரம் வாரம் எங்களுக்கு ஒரு புல்லட்டின் தருவாங்க, இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரண்ட்டு அஃபேர்ஸில் என்ன போயிட்டுருக்குன்னு தெரியும், அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தனி மனிதனால் என்னால் செய்ய முடியாது, எங்களோட டீம் மெம்பர்களை வச்சு மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும், கரெக்டாக செய்யணும் செய்யணும் கரெக்டாக செய்யணும். மெடிசனில் சின்னதாக எதுனாலும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், பட் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இவங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. இல்லை நாங்கள் பார்க்குறப்ப வி ஃபீல் வெரி ப்ரௌட். நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து சாப்பிட்றோம், இல்லை மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறாங்க, இல்லை ப்ரோட்டீன்ஸ் கூட நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு தெரியாத பேரில் ஒரு 100 விதமான மில்லிகிராம்ஸ்லேயும் கிராம்ஸ்லேயும் இல்லை ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணி சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, இது என்ன இதோட ப்ரொசீஜர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் லேபிள் கிளைம், இதுக்கு பேர் வந்து லேபிள் கிளைம். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மேனுஃபேக்சர் பண்ண நினைக்கிறவங்க எங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு வேணும்னு சொல்லி. ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோட்டீன் பவுடர்னா ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், எனர்ஜி எவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஓகே, விட்டமின்ஸ் எவ்வளோ இருக்கும், மினரல்ஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி அவங்க எம்ஜியில் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு சில இது எம்சிஜியில் மென்ஷன் ஆயிருக்கும், ஒரு சில இது எம்ஜியில் மென்ஷன் ஆயிருக்கும், ஒரு சில இது கிராமில் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னு எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் எடுக்கிறோம், இப்போ அதில் 100 கிராம் ஸ்கூப் எடுக்கிறோம்னா அதில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இருக்கும். ஆமாம், இப்போது நம்ம ரா மெட்டீரியல் வாங்கும் போதே அது இப்படி தான் இருக்குன்றத நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி, ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்ம டிஸ்பேச் பண்ணும்போதும் அந்த 50 கிராமோ 100 கிராமோ ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் அதில் என்ன நம்ம இங்கே லேபிளில் கிளைம் பண்ணியிருக்கிறோமோ அதில் இருக்கணும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அது இருந்தால் தான் நம்ம இங்கேருந்தே ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணணும். அதுதான் நம்ம கம்பெனியோட ஐஎஸ்ஓ எஃப்எஸ்ஐ எல்லாமே முடிவு பண்ணுறது அதை வச்சு தான். இல்லைங்க, ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா அந்த ப்ரோட்டின் இதுலேருந்து தானே அவங்க எடுக்க முடியும். அப்போ இந்த லேபிள் கிளைமை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட்டில் வந்து ஆர்டிஏ ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்னு, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ விட்டமின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறோம். சூப்பர், அதை ஃபாலோ பண்ண முடியாது நம்ம கடமை இல்லை, டியூட்டி. ஏன்னா ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு மசில் வந்து ரெக்கவரி ஆகும். ஓகே, அப்போது அவங்க ப்ரோட்டீன் பவுடர் அவங்க சாப்பிட்றாங்க, அப்போது அதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த பொருள் போட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு நம்ம கிடைக்காது. அப்போது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்க்கை தரம். இப்போது ஒருத்தவங்க நல்லா நடக்கிறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்போ நம்மளால் நம்ம வேலையை நம்மளே செஞ்சிக்க முடியாது. அப்போது அவங்க வாழ்க்கை தரம் மேம்படணும் அப்படின்னா
இந்த ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை டேப்லெட்டோ ஏதோ ஒன்று கொடுத்தா தான் அவங்க அதில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி அவங்க வாழ்க்கை தரம் பழைய மாதிரி மாறும். புரியுது. ஸோ அதுக்கு என்ன நம்ம லேபிளில் கிளைம் பண்ணுறோமோ அது இருக்கணும். இது இதே நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒருத்தங்க சுகர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒருத்தங்க பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ பிளட் ப்ரெஷர் மருந்து கொடுத்தோன்னா ப்ரெஷர் குறையணுமா இல்லையா? குறையணும், கண்டிப்பாக குறையணும். சுகர் மருந்து சாப்பிட்றோன்னா சுகர் குறையணும். இப்போ நாம இது வந்து எங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் லெவல் 1-10 ஸ்கேலில் ஒன்று தான். ஓகே, நாங்கள் இதோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரக்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ட்ரக்ஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ ப்ரெஷர் குறையணும் அப்படின்னா என்ன அளவு குறையணும்னு டிஃபைன் பண்ணுறோமோ அது குறையணும். ஓகே, என்ன சுகர் அளவு குறையணும்னு சொல்லுமோ அது குறையணும். ஓகே, அப்போ தான் வந்து நம்ம கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையும் இதுவும் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு டாக்டர் அவங்க பேஷண்ட்டு வந்து பிரச்சனைன்னு வராங்க, சார் எனக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு, அவங்க ஒரு நம்ம எண்ணிரான் மருந்து எழுதுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு அந்த சுகரோட அளவு குறையணும். ஓகே, அப்படி குறைஞ்சாதான் டாக்டர் திரும்ப அந்த மருந்து எழுதுவார். ஓகே, ஓ அதுதான், அப்படி இல்லைன்னா அவர் வேறு மெடிசன் எழுதுறது வேறு கம்பெனியிலே ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவார். ஓ திஸ் இஸ் த வை. ஓகே, நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய தடவை. ஆமாம், அப்படி அப்படின்றப்போ என்ன நம்ம வந்து லேபிளில் இப்போ வந்து பேராசிட்டமால் 60 mg அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணுறோன்னா ப்ராடக்ட்லேயும் அந்த 650 mg இருந்தால் தான் டிசைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இன்னொரு விஷயம் சந்தோஷ் சார், இந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டீன் பவுடரு என் பேரில் இல்லை, நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் ஒரு தனியாக ஆரம்பிக்கணும்னு நினச்சா என்ன மாதிரியான குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுப்பீங்க? ஓகே, ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் அப் யாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்கொயரி வரும்போது அவங்க ஒரு ஆண்டர்பிரனராக தான் நான் பார்ப்பேன். சூப்பர், ரைட்டா? கண்டிப்பாக. அவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஜிஎஸ்டியோ ஒரு எஃப்எஸ்ஐ லைசன்ஸோ இல்லை ட்ரக்னா ட்ரக் லைசன்ஸோ அவங்கள்ட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நான் அந்த ஆர்டரே ப்ராசஸ் பண்ணுவேன். ஓகே, ரைட்டா. ஸோ அவங்க எனக்கு மெயில் தரணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தரணும். ஓகே, இது அடுத்து நாங்கள் அந்த ப்ராடக்ட் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு இந்த காஸ்டிங்னு சொல்லி காஸ்டிங் தருவோம். அந்த காஸ்டிங் ஓகே இது பண்ணிக்கலாம்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்துருவோம். ஓகே, மினிமம் குவாலிட்டியை எவ்வளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து மினிமம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 300 kg ஒரு பேட்ச் சைஸு நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர் சார், அதுக்கே நீங்கள் பிராண்டிங்கோடவே பண்ணிடுவீங்க? ஆமாம், அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் படி அந்த ப்ராடக்டோட அப்ரூவல், அப்புறம் அதோட பேக்கேஜிங், அந்த இப்போ லேபிள் இருந்தால் லேபிளும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த இது தெரியும். ஓகே, அதெல்லாமே நம்மளுக்கு இத்தனை வருஷம் அனுபவத்தில் நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு காம்ப்ளிகேட் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவீங்க. சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஸ்டார்ட் அப்பாக என் பிஸ்னஸை தொடங்கும்போது நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் என்விரான்லேருந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் தரோம். என்ன சர்வீஸ்? என்விரான் ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீஸ் ஒன்று தரோம். அதாவது அவங்க ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், அவங்க இதுக்கு தேவையான லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் இதுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸ் நாங்கள் ஃப்ரீயாக தரோம். வாவ், ரைட். அப்புறம் அவங்க ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம், இந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்து மார்க்கெட் பண்ணலாம். மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆர்டர் வருதா, அந்த ஆர்டர் எங்களோட வேர் ஹவுஸ்க்கு ஆர்டர் அவங்க அனுப்பிச்சிடலாம். ஓகே, நாங்கள் அவங்க கஸ்டமருக்கு ஆர்டர் அனுப்பிச்சிடுவோம். வேர் ஹவுஸ் வந்து அனுப்பிடுவீங்க? அனுப்பிச்சிடுவோம். சூப்பர். அது இல்லாமல் பேமெண்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி, ஓகே, இல்லை வந்து என்ன பேமெண்ட்டு அவங்களோட கஸ்டமர் விரும்புகிறாங்களோ அந்த பேமெண்ட்டை வாங்கி, ஓகே, இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவோம். சூப்பர், சிம்பிளாக. ஓகே, ஃபுல்ஃபில்டு பை அமேசான் இருக்கா? இருக்கு. அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் ஒரு செல்லராக இருந்தால் நம்ம ப்ராடக்ட்லாம் அமேசானுக்கு அமைச்சிடணும், அமேசான் நம்ம சார்பாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆமாம், அதே சர்வீஸை என்விரான் ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லி மெடிசனில் பண்ணுறோம். பண்ணுறோம், மெடிசனில் இல்லை, சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்டில் பண்ணுறோம். ஆமாம், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சார். உங்கள் கூட நிறையா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் கம்பெனியை பற்றி சொன்னீங்க, உங்கள் எம்ப்ளாயிஸை பற்றி சொன்னீங்க, ஒரு எம்ப்ளாயிஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொன்னீங்க, எப்படி எடுக்கணும்னு சொன்னீங்க, அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணணுங்கிற வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட லாங் டைம் ஆசை என்னென்னா அந்த 2 billion கம்பெனியாக இருக்கணுங்கிறது. அந்த 2 billion கம்பெனியாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் அடையணும். அதை செலிப்ரேஷனை எங்களும் நாங்களும் சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சார், தேங்க்யூ. இன்னொரு என்னென்ன சார், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு $2 billion கம்பெனியை கட்டமைக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். அந்த $2 billion நம்ம கட்டமைச்சிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு வர முடியும். அதனால் இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வர்றதுனால இங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை தரம் மேம்படும். சூப்பர் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்விரான் கம்பெனினால இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் பெருமை நட்டுற மாதிரி பண்ணணும். என்விரானா எங்கள் ஊர் கம்பெனின்னு எல்லாரும் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொல்லும்போது எங்களுக்குமே அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது. ஏன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார்.